வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஓல்டு ஃபிலிப்ஸ் 500 ஹோம் தியேட்டருக்கு ஒரு மீடியா பிளேயர் எப்படி பண்ணலாம், அதில் என்னென்ன இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடியோ அவுட்புட் டெமோ, அதாவது வீடியோ அவுட்புட் கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த மீடியா பிளேயரில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்ட போகிறேன். ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் ஒரு வயர் பிராண்டோட MP5 மீடியா பிளேயர் போர்டு ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து கொஞ்சம் பெரிய கேமரேட்டில் பண்ணியிருந்தோம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேமரேட்டில் அதோட காம்பேக்டாக பண்ணியிருக்கோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் ஆடியோ இன்புட்டும் கொடுத்துக்கிற மாதிரி அதை நான் அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஃபிலிப்ஸ் ஹோம் தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ப்ளே பண்ணி கேட்கணும்னா நம்ம ஒன்று டிவிடி பிளேயர் அல்லது சிடி பிளேயரை யூஸ் பண்ணி தான் இன்புட் கொடுத்தாங்கணும், அல்லது நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஒரே ஒரு மீடியா பிளேயரில் ஆடியோ ஃபைல்ஸ் கேட்டுக்கவும், அது கூட வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஃபைல்ஸ் ப்ளே பண்ணி வீடியோ டிவியில் பார்த்துக்கிறதுக்காகவும் தான் இந்த மீடியா பிளேயர் இந்த ஹோம் தியேட்டருக்காக அசம்பிள் பண்ணியிருக்கேன். இந்த ஹோம் தியேட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடில் 3.5 mm ஜாக் வழியாக தான் ஆடியோ இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அது மேலே இருக்க 3 ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட்காகவும், கீழே இருக்கிற 3 ஹோல்ஸ் வந்து ஆடியோ அவுட்புட்காகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம கொடுக்குற ஆடியோ இன்புட் வந்து ஆக்ஸ் இன்புட் மூலமா கொடுக்க போகிறோம். அடுத்து நம்ம மீடியா பிளேயர் பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கேன் மீடியா பிளேயர் பாக்ஸ். நம்மளுடைய சொன்னது போல் வயர் பிராண்டோட MP5 போர்டு தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். டிவிடி SMPS-ஐ பவர் சப்ளைக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 2-way சுவிட்ச் கொடுத்துருக்கேன். இந்த 2-way சுவிட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா MP5 பிளேயரை ஆன் அண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் பண்ணும், அது கூட வந்து ஆடியோ இன்புட் எதுலேருந்து இருக்கிறத இன்புட் அவுட்புட்டாக போகணும் அப்படிங்கிறதையும் கண்ட்ரோல் பண்ணும். அதாவது இந்த சுவிட்ச் ஆனில் இருந்தது அப்படின்னா MP5 பிளேயர் போர்டு வந்து ஆனில் இருக்கும், அது கூட வந்து MP5 பிளேயரோட ஆடியோ அவுட்புட் இந்த அவுட்புட் வழியாக ஹோம் தியேட்டருக்கு இன்புட்டாக போகும். வீடியோ அவுட்புட் இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க 3 pins, அதாவது ரைட் லெஃப்ட் ஆடியோ அவுட்புட், அடுத்து இருக்கிற எல்லோ கலர் பின் வந்து வீடியோ அவுட்புட், கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரைட் லெஃப்ட் ஆக்ஸ் இன்புட். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த 2-way சுவிட்சை கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா நீங்கள் எந்த ஆடியோ அவுட்புட்டில் வெளியே வரும் அப்படிங்கிறத நீங்கள் அதை ஆன் ஆஃப் பண்ணுறது மூலிமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் ஆனில் இருக்குது. இதே இது வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன், அதாவது மேலே மாற்றிட்டேன்னா ஆக்ஸ் இன்புட்டில் இருக்கிற ஆடியோ வந்து ஹோம் தியேட்டருக்கு இன்புட்டை உள்ளே போயிடும், MP5 பிளேயரும் ஆஃப் ஆயிடும். இதற்காக இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் DTH-ஓட ஆடியோ அவுட்புட்டையோ அல்லது கேபிள் டிவியோட ஆடியோ அவுட்புட்டையோ ஹோம் தியேட்டரில் கனெக்ட் பண்ணணுங்கும் போது இந்த ஆப்ஷன்ஸ் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். அது கூட வந்து தேவையில்லாமல் MP5 பிளேயர் போர்டு எப்போவுமே ஆனில் இருக்கிறதையும் தவிர்க்கலாம். இப்போ அடுத்து வீடியோ அண்ட் ஆடியோ டெமோ பார்க்கலாம் வாங்க, கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது MP5 போர்டும் வந்து ஆன் ஆகிடும், அது கூட வந்து ஆடியோ அவுட்புட்டும் ஹோம் தியேட்டருக்கு கனெக்ட் ஆகிடும். இதுதான் நம்ம மீடியா பிளேயரோட ரிமோட் கண்ட்ரோல். ஸோ இந்த 4 கர்சரை சூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம், என்டர் பட்டன் அழுத்துறது மூலிமா செலக்ட் பண்ணிக்கலாம். வீடியோ அவுட்புட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 26-inch சோனி LCD டிவியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து நம்ம மீடியா பிளேயரோட ஹோம் ஸ்க்ரீன். செப்பரேட்டாக மியூசிக், மூவி, ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மீடியா பிளேயரில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வீடியோவில் பண்ணது போல் ஆக்ஸ் இன்புட் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, USB அண்ட் TF கார்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கர்சரை நேவிகேட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணி பார்த்துருவோம். Oh,
அடுத்து வந்து ஒரு பிக்சர் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நம்ம ஃப்ளாஷ் டிரைவில் இருக்க பிக்சர்ஸையும் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் மூலமா போயிட்டு நம்ம டெமோ வீடியோஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோரர் மூலமா போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே இருக்க ஃபோல்டர்ஸாக ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். பட் அந்தந்த கேட்டகரி மூலமா போகும்போது மியூசிக் விலையே போகிறோன்னா ஆடியோ ஃபைல்ஸ் மட்டும்தான் வியூ ஆகும். அதேமாதிரி பிக்சர்ஸ் போகும்போது பிக்சர்ஸ் மட்டும்தான் வியூ ஆகும். அதே போல் மூவிஸ் போனோன்னா வீடியோ ஃபைல்ஸ் மட்டும்தான் வியூ ஆகும். காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோவும் ப்ளே பண்ணி காட்டல, நோ காப்பிரைட் வீடியோ மட்டும் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 720 pixel MP4 மீடியா ஃபைல் தான். ஸோ இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். கேமராவில் பார்க்கும்போது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது, பட் நேரில் பார்க்கும்போது கண்டிப்பாக கிளாரிட்டி அவுட்புட் நல்லாவே இருக்குது. இந்த மீடியா பிளேயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா AVI ஃபைல்ஸ் 720 and 1080 pixels வரைக்கும் சப்போர்ட் ஆகும். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா MP4 ஃபைல்ஸ் 720 and 1080 pixels சப்போர்ட் ஆகும். MKV ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 720 pixel உள்ள எல்லா ஃபைலும் சப்போர்ட் ஆகும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சில 1080 pixels மட்டும் சப்போர்ட் ஆகிறது இல்லை. மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே MP4லேயோ அல்லது MKVலேயோ தான் இருக்குது, அல்லது சில ஃபைல்ஸ் AVI-ல இருக்குது, அது எல்லாமே சப்போர்ட் ஆகும், எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா VOB ஃபைல்ஸ், அதையும் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம DVD-ல இருக்க ஃபைல்ஸையும் காப்பி பண்ணி பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, வீடியோ அவுட்புட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக சின்ன செட்டிங்ஸ் தான். அப்புறம் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிறதுக்காக செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் அண்ட் ஆக்ஸ் இன்புட் ஆஸ் யூஷுவல் ஒர்க் ஆகும். ஸோ அதை உங்களுக்கு டெமோவில் காட்டணுங்கிற அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன மீடியா பிளேயர் பாக்ஸோட டீட்டெயில் ரிவ்யூ நான் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெமோ பண்ணி காட்ட முடியல, அதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் இன்னொரு ப்ராடக்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.